நமஸ்காரம். பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வளகோடி நூறாயிரம் மல்லாண்டதின்தோல் மணிவண்ணானின் திருவடி செவ்வி திருக்காப்பு. கஜகேசரி யோகம். அது என்ன கஜகேசரி யோகம்? கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். சிங்கம்னா வீரத்துக்கு வலிமையானது, யானை உருவத்தில் பெரிது. பிரச்சனைகள் பெரிதாக வந்தாலும், பத்து பிரச்சனை வந்தாலும் சரி, சிங்கம், அதாவது சிங்கம்னா நம்மளுடைய வீரம், நம்மளுடைய விவேகம், நம்மளுடைய அறிவு, அந்த வீரம், அறிவு, உழைப்பு, இந்த விஷயங்கள்லாம் வெளிப்பட்டுச்சுன்னா பிரச்சனைகள் சரியாகிவிடும் அப்படின்றதான். இந்த கஜகேசரி யோகம் இருப்பதால் வாழ்க்கையில் உழைத்து பலமான அறிவால், பலமான மனத்தால் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. இந்த கஜகேசரி யோகம் அதிகம் யாருக்கு இருக்குன்னா, அரசியலில் இருக்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக இருக்கும். கஜகேசரி யோகம் என்பது சந்திரனுக்கு நாலாம் இடத்திலேயோ, ஏழாம் இடத்திலேயோ, பத்தாம் இடத்திலேயோ, அதாவது கேந்திரஸ்தானங்களில் குரு பகவான் அமர்ந்தால் இந்த யோகம் வாய்க்கிறது. இந்த கஜகேசரி யோகம் உள்ள ஒரு மனிதனுக்கு பத்து வகையில் துன்பம் கொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அதாவது பிரச்சனைகள் இவரை தேடி வரும். ஆனால் இவருடைய வீரத்தால், இவருடைய ஞானத்தால், இவருடைய அனுபவ அறிவால், இவருடைய ஆற்றலால் கண்டிப்பாக தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை நிரூபித்தால் அவருடைய பிரச்சனைகள் ஓடிவிடும். வாழ்நாள் முழுவதும் எப்போவுமே கஜகேசரி யோகம் எப்படி இவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இவருடைய வீரத்தையும் ஞானத்தையும் ப்ராக்டிக்கலில் கொண்டு வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக பிரச்சனைகளாம் அடித்து துரத்தி வீரனாக, வெற்றி வீரனாக, எப்போதும் வெற்றி திருமகள் முத்தமிடும் மனிதனாக எப்போதும் இருப்பாங்க. அதுதான் கஜகேசரி யோகம். இதே நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக குரு கிரகம் மூளையை குறிக்கும், மனம் சந்திரனை குறிக்கும். ஸோ சந்திரனையும் மூளையும் இணைக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் என்னென்னா, புருவ மத்தியில் தியானம் இயற்றுவது தான் இவங்களுக்கு சரியான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அதை பண்ணும்போது தான் இவங்க வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் அதை மாற்றி அமைத்து தன் வாழ்வின் படிக்கட்டுகளாக மாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு வரும். ஜாதக அலங்காரத்தில் யோகங்களில் முக்கியமாக பார்க்கணுன்னா அது விபரீத ராஜயோகத்தை பார்க்கணும். ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஆறு குடையர், அதாவது குணரோக சத்ருஸ்தான அதிபதி ஆறு குடையோன் ஆறாம் இடத்திலேயே இருப்பது. எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேருந்து எட்டாம் இடம் வந்து ஆயுஸ்தானம்னு சொல்லுவாங்க, துருஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதாவது மறைமுகமான ஆற்றல், நம்மளுடைய கர்ம பலன்கள் வெளிப்படும் இடமா இருக்கக்கூடிய எட்டாம் இடம். அந்த எட்டு குடையோன் எட்டிலேயே இருப்பது. அடுத்தபடியாக பன்னெண்டாம் இடம் நம்மளுடைய விரயஸ்தானம், ஐயன சயன போக பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த மலைவிடஸ்தான அதிபதி பன்னெண்டாம் இடத்திலேயே இருப்பது. ஆறு குடையன் ஆறிலேயே இருப்பதும், எட்டு குடையன் எட்டில் இருப்பதும், பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருப்பதும் லக்னத்துக்கு பாதகத்தை தராமல் சாதகத்தை, விபரீதத்தை நடத்தின பிறகு மாபெரும் வெற்றியை தரும். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது ஆறு குடையன்னா என்ன? நெகட்டிவான நம்மளுடைய கர்ம பலன்களை நம்மளுடைய நோய் மூலமாகவும், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பிரச்சனைகள் மூலமாக நான் அனுபவிக்கணும்னு விதி இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகுதுதா இல்லையா? அந்த ஆறு குடையோனே ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஆறை கண்ட்ரோல் பண்ண வர மாட்டாரா? அதுதாங்க நடக்கும். எட்டாம் இடம் என்பது துருஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க, அது ஆயுஷ்தானம் கூட. நம்மளுடைய கர்ம பலன்கள் அதிகமாக வெளிப்படும் இடமாக இருக்கக்கூடியது எட்டாம் இடம். அந்த எட்டாம் இடத்தில் நம்மளுடைய அவமானங்களை குறித்து வைத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். அந்த அவமானங்களை தரக்கூடிய அதிபதி அதே எட்டாம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அந்த அதிபதியே அதை கண்ட்ரோல் செய்து விடுவார். அதனுடைய அறிவை போற்றி, அவருடைய அறிவை மெழுகூட்டி, அவருடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்திடுவார். பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி விரயஸ்தானம். நம்ம எவ்வளவு கோடி கோடியாக சொத்து சேர்த்தாலும், எவ்வளவு புகழ் சேர்த்திருந்தாலும், எவ்வளவு விஷயங்களை நம் வாழ்க்கையில் ஈட்டியிருந்தாலும், அதையாவும் விரயம் செய்யக்கூடிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய அயன சயன போக வாக்கியத்தை தரக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி பன்னிரெண்டுலேயே இருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி கண்டிப்பாக அது நம்ம வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விபரீதம் நடக்குது. ஒரு ஸ்கூலை விட்டு அனுப்புகிறாங்க, இல்லை காலேஜ் விட்டு அனுப்புகிறாங்க. ஏன், ஒரு ஒரு சின்ன கதை சொல்லலாம். ஒரு சர்ச்சில் வந்து ஒரு
டென்த்து படித்த ஒருத்தர் வந்து மணி அடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கார். பாதிரியார் வந்து ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறார், ஒரு ஒரு ஸ்கிரிப்டை எழுத சொல்கிறார், அது எழுத முடியல. ஸோ வந்து அவருக்கு வந்து சில விஷயங்களை வந்து சரியாக பண்ண முடியலையே அப்படின்னோடனே ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா டென்த்து பாஸ் ஆனவங்க, அதாவது நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து இந்த மணி அடிக்கிற வேலையில் இருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணும்போது அந்த சட்டத்தை அடிப்படையில் அவரை வந்து அந்த சர்ச்சை விட்டு வெளியே அனுப்பப்படுறார். அவர் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறார். போகும்போது மன துக்கத்தில் அப்படியே இருக்கும்போது போகிற வழியில் ஒரு சிகரெட் பாக்கெட் ஒன்று கிடக்குது, எம்டியாக கிடக்குது. போகிற வழியில் அதை வச்சுட்டு அப்படியே போகும்போது ரெண்டு மூணு பேர் எதுக்கு வரவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சிகரெட் இருக்கா, எங்கே சிகரெட் கடை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்படியே பார்க்கும்போது ஓ இத்தனை பேர் கேட்குறாங்க, அப்போ இங்கே ஒரு சிகரெட் கடை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடை போடுறார். கொஞ்சம் அப்படியே பிஸ்னஸ் பெருகுது, அப்படியே போகிறாரு. அது ஒரு பெரிய பிஸ்னஸாக ஆகி அந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்னுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டே ஆரம்பிக்கிறார் அப்படின்ற நிலைமைக்கு போகிறார். அப்புறம் ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அந்த சர்ச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட நன்கொடை கொடுப்பதற்காக ஒருத்தர் வந்து கோடீஸ்வரர் வந்து இறங்குறார். உடனே பாதிரியார் அந்த கதவை திறக்கிறார். திறந்த உடனே பார்த்தா அந்த மணி எடுக்கிற அதே மனிதன் வந்து இறங்குகிறார். புரிகிறதா? இதான் விபரீத ராஜ்யகம். உங்களை வாழ்வில் எப்போது தூற்றி இகழ்ந்து ஒரு சமுதாயம் உங்களை தூக்கி எறிகிறதோ அந்த காலம் தொட்டு உங்களுக்கு இயற்கை சில விஷயங்களை கொடுக்க காத்திருக்கும். விபரீதம் நடந்த பிறகு இயற்கையால் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிற நல்ல விஷயங்களை பயன்படுத்தி கொண்டால் விபரீத ராஜயோகம் வெற்றி திருமகனாய் உங்களை ஆக்குவதற்கு கண்டிப்பாக அது வந்து ரெடியாக இருக்கும். அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான விஷயங்களை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கண்டிப்பாக 100% ஒர்க் அவுட் ஆகணும்னா இந்த யோகம் உள்ளவர்கள் நோய் நொடி வராமல் இருப்பதற்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம வாழ்வில் நாளில் எடுத்துக்கணும். தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறதும் தியானம் பண்ணுறதும் கண்டிப்பாக அவமானம் வரக்கூடிய செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதும் பஞ்சபூதங்களால் நம்மளுடைய உடம்பில் செலவழிக்கிற விஷயங்கள், அதாவது அயனசயன போக பாக்கியத்தில் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஓரளவுக்கு தேவையான அளவே இருந்து கண்டிப்பாக செலவினங்களை குறைக்கக்கூடிய, அதாவது படோபகாரமாக இல்லாமல், அதாவது தாட்பூட்டுன்னு செலவுகளை பண்ணாமல் தேவையான அளவு செலவு செய்து வாழ்ந்தால் கண்டிப்பாக இந்த இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒருவருடைய ஜாதகத்தில் காலசர்ப யோகம் இருக்குது அப்படின்னா லக்னம் உட்பட எல்லா கிரகங்களும் ராகு கேதுகளுக்கு இடையில் இருந்தால் அதற்கு பேர் காலசர்ப யோகம். இந்த காலசர்ப யோகம் என்ன செய்யும் அந்த ஜாதகருக்குன்னா 33-34 வயது வரை அவருடைய கர்மயோகங்களை எரிப்பதற்காக பல சோதனைகளை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ சோதனைகளின் அடிப்படையில் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அனுபவம் வாழ்வியல் வெற்றியை நோக்கி அவங்க போகிறதுக்கான படிக்கட்டாக மாறும் பின்னாளில், சரிங்களா? ஸோ காலசர்ப யோகத்தை பயன்படுத்தும் தத்துவத்தில் இருக்கிறவங்க இந்த யோகம் இருப்பவர்கள் மனதளவில் துவண்டுவிடக்கூடாதுன்ற விஷயத்தையும் இன்னைக்கு எடுத்தீங்க. காரணம் வாழ்வில் கர்மவினைகளை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்வியல் இருக்குது. கர்மாக்கள் எரிக்கப்படும் போதுதான் நம்மளுடைய புண்ணியங்கள் வெளிப்படும். 33 வரை சோதனைகள் அமைந்தாலும் அந்த சோதனைகளை நம் அனுபவங்களாக்கி கொண்டு நம்மளுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக உழைத்து முன்னேறக்கூடிய உயர்ந்த இடத்தில் ஆகக்கூடிய ஒரு ஜாதகராய் நாம் வர வேண்டும் அப்படின்னா இந்த கால சர்பயோகத்தை பயன்படுத்தி கடுமையான முன்னேற்றத்தின் மூலமாக, கடுமையான உழைப்பின் மூலமாக, கடுமையான ஒரு எண்ணக்கூற்றின் மூலமாக கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இந்த யோகத்தை நமக்கு நல்ல யோகமாக பயன்படுத்திக்கணும் அப்படி. இந்த கால சர்ப யோகத்தை ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது ரெண்டும். நிழல் கிரகங்கள் அதிபதியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனே. சாட்சாத் ஈஸ்வரனை சனிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் வழிபட்டால் கண்டிப்பாக காலசர்ப யோகம் பாசிட்டிவாக இருக்கும். ஒன்று, இந்த சனிக்கிழமை காலில் 9 பத்திர ராகு காலம் பார்த்தீங்கன்னா அது பியூர் ராகு குறிக்கும். ராகுன்றது சனியுடைய சாயல் பெற்ற ஒரு சாயல் கிரகம், கேதுன்றது செவ்வாயுடைய சாயல் பெற்ற ஒரு நிழல் கிரகம். ராகு காலம் அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டு நாகத்திற்கு பால்அபிஷேகம் பண்ணி வந்தால் காலசர்ப யோகம் அதி உன்னதமான ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை இட்டு செல்லும். அதுவும் ராகு மூலமா. இப்ப கேது மூலமா வரக்கூடிய நெகட்டிவை நீங்க சரி செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலில் 9 பத்திர யமகண்டத்தில்
விநாயக பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து சர்பத்துக்கு பாலபிஷேகம் செய்து வந்தால் அந்த காலசர்ப யோகத்தில் கேதுவால் வரக்கூடிய சக்தியை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்க முடியும். எப்பவுமே இந்த கேதுன்ற கிரகம் நெகட்டிவான விஷயங்களில் உங்களுடைய கர்ம பலன்களை எரிப்பதற்கான விஷயங்களை உங்களை தூண்டி விட்டு கொண்டே செல்லும். அப்புறம் புண்ணிய செயல்களை கொடுக்கறது யாரு? ராகு. ஸோ இந்த பாப கர்மங்களை நிகழ்த்தி கொண்டே கேது செல்லும் போது ராகு அதன் பின்னே பலாபலன்களை புண்ணிய செயல்களுக்கான பலாபலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும். பரிகாரங்களையும் செய்து கொண்டு காலசர்ப யோகத்தை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை நாம் பெறணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரத்தையும் சந்திர நமஸ்காரத்தையும் மூதாதையர்களையும் வழிபட்டு இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு உதவி தந்தால் கண்டிப்பாக இந்த காலசர்ப யோகம் பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு பல கஷ்டங்களிலிருந்து இன்னல்களிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் செல்வதற்கான அத்துணை வழிகளையும் திறந்து வைக்கும், வெற்றி திருமணாக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம்.